ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு தி வீடியோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்கணும் நம்ம ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட்க்கு டிஸ்க் பிரேக் மாப்லான்னு ரொம்ப நாள் ஆசைங்க நம்மளுக்கு அதை நிறைவேற்றிடலாம் அப்படின்ட்டு தாங்க இன்றைக்கி நம்ம பழைய மார்க்கெட் வந்தாங்க ஒரு கிளாடியேட்டர் பைக்கே ஒன்று வாங்கிடலாம் பாருங்கள் பழைய பைக்கே பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம இதுதான் வேணும் ஆர்எஸ் ஹண்ட்ரட்க்கு கிளாடியேட்டர் தான் போட முடியும்னு சொல்லிட்டு இங்கே தாங்க ரேட்டு அதனால் மனசாட்சியெல்லாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் சொன்னாருங்க ஃபோர் செட்டு அலாயி டிஸ்க்கோட சேர்த்திங்க அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்குனாங்க நம்ம மீதி நிறையா பைக்கோட ஃபோர்க் போடலாங்க நம்ம ஆனால் ஃபோர்க் போட்டோம்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஆரோக் சன்ட்ரில் நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டால் ஒரிஜினாலிட்டி போயிடுங்க இப்போ சப்போஸ் நம்ம என்ன சொல்ல இப்போ இது போட்டு நம்மளுக்கு பிடிக்கல அலாய் பிடிக்கல டிஸ்க் பிடிக்கல அப்படின்னா நம்ம இது கிளாடியேட்டரை போட்டோம்னா அப்படியே ஒரிஜினல் மாற்றிக்கலாங்க அப்படியே பழைய ஃபோர்க்ஸ் இதை போட்டு மாற்றிக்கலாம் பழைய ஃபோர்க்கு ஃபோர்க்ஸ் கம்பி போட்டு நம்ம மாற்றிக்கலாங்க ஆனால் இதே ஆல்ட்ரு பண்ணி போட்டோம்னா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டங்க பார்க்க ஓரளவு கண்டிஷனாக இருக்க மாதிரி தாங்க இருந்துச்சு ஃபோர்க் காயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க்கில் பிடுங்கிருச்சு அது கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரஸ்ட் ஃபார்மாக இந்த பெயிண்ட் எல்லாமே போயிருச்சுங்க ஃபோர்க்கில் அந்த அலாயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டாக பார்த்தா டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் டேமேஜ் எதுவும் இல்லை சும்மா இவங்க இந்த பழைய இரும்பு கடையில் அப்படி இப்படின்னு போடுறாங்களேங்க அதில் அடிப்பட்டது தான் நீங்கள் ஃபோர்க்கு வாங்கினீங்கன்னா என்ன சொல்ல மேக்ஸிமம் ஹேண்டில் பாரோட செட்டாக வாங்கிக்கிங்க ஏன்னா என்ன சொல்ல ஹேண்டில் பார் எதுக்கும் ஒன்று நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க அப்படி இல்லைனாலும் சில பல சிறுற வேலைகள் நம்மள செட் ஆகலன்னு நீங்களே அதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் நம்ம இதே நம்ம ஃபோருக்கு இது மட்டும் போதுன்னு போயிட்டு இருந்தீங்க சப்போஸ் ஏதாவது செட் ஆகலைன்னா மறுபடியும் நம்ம புதுசாக போட்டு வாங்குற மாதிரி இருக்குங்க மறக்காமல் மர்காடு பிரேக் ஷூ எல்லாமே வாங்கிக்கிங்க மர்காடு ஏன் வாங்குறேன்னு சொன்னால் அது பிளாஸ்டிக் மர்க்காங்க நம்ம ஆர்க்ஸில் பார்த்திங்கன்னா சில்வர் இருக்கும் குரோமியம் போட்டு வச்சிருப்பாங்க இதே நம்ம பிளாக் கலர் அலாய் தாங்க வருங்க இந்த இதுக்கு பார்த்தா நம்ம பிளாக் கலர் வந்து நம்மளோட ஹண்ட்ரட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிளாக் கலர்னு சொல்லிட்டு அதனால் வண்டியும் பிளாக் கலர் அலாயும் பிளாக் கலர் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சில்வர் கலர் பெயிண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ல இந்த மர்காடு இருக்குது பிளாக் கலரில் அது போட்டால் நல்லாயிருக்கும் மறக்காமல் ஃபோர்க் செட் வாங்கிட்டு டிஸ்க்கு ப்ரிஸ்டெல்லாம் நல்லா ஒர்க் ஆட்டாக தான் செக் பண்ணிங்க ஏன்னா சும்மா அதெல்லாம் பார்த்தா சின்னதாக இருக்க மாதிரி அது அத செலவு வைக்கும் நம்ம ஒரு இது ஃபோர்க் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துக்கு வாங்குறோம் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுத்துருங்க பெயிண்டிங் ரெண்டு ஃபோர்க்கு அலாயி டிஸ்க்கு கேலிபர் கொடுத்துருக்கோங்க இதுக்கு மட்டுமே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் தனியாக ஒரு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் போடுவாங்க லேபரு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதிலேயே ஸ்பேர் வாங்குற மாதிரி இருக்குங்க இதிலே பார்த்தா நம்மளுக்கு ஃபோர் காயில் ஒன்று புடுங்கிருந்துச்சு அப்புறம் அந்த டிஸ்க் ஆயில் எல்லாமே ஓத்துணுங்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பன்னெண்டாயிரரூவா அடக்கம் வந்துருங்க இதுக்கு மட்டுமே ஆனால் நம்ம இது விற்கல பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் மாட்டிருக்கேன் பன்னெண்டாயிரூவா சேர்த்து விற்கலான்னு பார்த்தா கண்டிப்பாக விற்க முடியாதுங்க வாய்ப்பே கிடையாதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிங்க எனக்கும் அதனால நிறைய ஐடியா சொன்னாங்க அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஃப்ளோஸ் அண்ட் கிரீன் கொடுக்கலாம் அப்படி அப்படின்ட்டு என்ன சொல்ல அது பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கல அதனால நம்ம வந்து சில்வர் கலரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சில்வரே பண்ண சொல்லி சொல்லிட்டேங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை பண்ண சொல்லி சொல்லியிருங்க மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் ஷூ எல்லாம் வாங்கிக்கிங்க என்ன பிரேக் ஷூ சப்போஸ் நம்மளுக்கு செட் ஆகலையும் வைங்களேன் அது பெரிய பிரச்சனைங்க வேற வாங்கிட்டு அலையாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில் நம்ம ஃபோர்க்கெலாம் எவ்வளோ இதாக இருக்குது அழாய் பார்த்தா எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு தெரியும் அந்த ஃபோர்க்குல கீழே பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் போயிருச்சுங்க டிஸ்க் செட்டு எல்லாமே கொடுத்தாச்சு அந்த அண்ணா ஆசிடில் போட்டு எடுக்க சொன்னேன் ஆசிடில் போட்டால் பிஸ்டலாக போயிருமாமா பிரிஸ்டன் போயிருச்சுன்னா அதுக்கே ஆயிரம் செலவு நேராக தான் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டோம் இப்போ அவர் பண்ணியிருந்த பெயிண்டிங்லாம் பாருங்கள் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க நம்ம அவர்கிட்ட தான் வண்டி பெயிண்டிங்கோட போகிறோம் பெயிண்டிங் விட்டு அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் போக ஆரெக்ஸ் ஹண்ட்ரட பற்றி மோர் அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ